அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான டிஆர்பி 4000 வேகன்சி வந்து ஏற்கனவே போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனாக சொல்லியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளும் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். கடந்த டிசம்பர் 2022 நான் 4000 வேகன்சி டிஆர்பி வந்து வேகன்சி போடுறதா சொல்லி அப்போ வந்து எக்ஸிஸ்டிங் மெத்தட் அதாவது இன்டர்வியூ மெத்தடாக இருக்கிறத வந்து ரிட்டன் எக்ஸாம் மெத்தடாக வந்து மாற்றியிருந்தாங்க. ஸோ இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் கேஸ் போட ஆரம்பித்தாங்க. என்னென்னா 2019 டைரக்டர் ஆர் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஆஸ்ட்ரான்சிஸ் காலேஜ் டிஆர்பி 2012 இருந்த என்ன மெத்தடை யூஸ் பண்ணாங்களோ அதை வந்து 2019 ஃபாலோ பண்ணாங்க. அதாவது இன்டர்வியூ பேஸிஸில் எக்ஸாம் நடத்துறது அப்படின்னு. ஆனால் இது வந்து 2022 கால்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான சர்க்குலர் வந்துருந்துச்சு. 2019 டிஆர்பியில் இருக்கிற அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நான் கேன்சல் பண்ணுறோன்னு அஃபிஷியலாக வந்து டிஆர்பி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 ஆர்ஆர்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அப்ளை பண்ணோடத சேர்த்து 4000 வேகன்சி வந்து சேர்த்து போடுறதா சொன்னாங்க. நிறைய பேருக்கு நிறைய குழப்பம். நம்ம சப்ஸ்கிரைபருமே நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வருமா வராதாங்கிறத போட்டுட்ருக்கீங்க, ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதிலிருந்து ஹோப்பே போச்சு, நிறைய பேருக்கு லைஃப் போச்சு. உண்மையே நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலுமே சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது சுயநிதி கல்லூரிகளில் வேலை பார்க்குற பேராசிரியர்கள் எத்தனையோ பேர் வந்து குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் முடியாமல் அந்த இடத்த விட்டு போய் வேறு ஏதோ வேலையெல்லாம் பார்த்தவங்க இருக்காங்க. அதேமாதிரி அரசு கல்லூரிகளில் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஏன் 30 வருஷம் வேலை பார்த்தவங்க கூட ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆகிற நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து 60 வயதை தாண்டி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் 50 வயதை கடந்தவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து தங்களோட வாழ்க்கையை தொலைச்சது மாதிரியான ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இத்தனை வருஷத்தில் இந்த கடந்த 10 வருஷத்தில் ரெக்ரூட்மெண்ட் அதை நீங்கள் கொஞ்சம் சின்னதாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2012 டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து ஒரு 10 வருஷம் கேப் இருந்துச்சு. இந்த 10 வருஷ கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள், அதாவது வந்து அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எம்ஃபில் வந்து கன்சிடர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2010-11 தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டோட இதுவே மாற ஆரம்பிச்சிச்சு. அதாவது பிஹெச்டி ஸ்லெட் நெட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பிஹெச்டி செலக்ட்னட் இருந்தாலும் எம்ஃபில் குவாலிஃபிகேஷனும் வந்து அக்செப்ட் பண்ணி வச்சிருந்தனால 2012 டிஆர்பியில் இது வந்து லைவாக இருந்துச்சு. ஆனால் 2012 அப்புறம் வந்து 2019 டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அந்த 2012 உள்ளே வந்த 2015 தான் உங்களுக்கு எல்லாருமே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. அந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை. ஏன்னா வந்து வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே 40 வயதை கடந்தவர்கள், 45 வயதை கடந்தவர்கள். எப்படி நாங்கள் இதை மெயின்டைன் பண்ண? இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோலேயும் நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்கு 45 வயசுக்கு மேலே வந்து இவங்க எப்படி ரிசர்ச் ஆக்டிவிட்டியோ எப்படி பண்ணுவாங்க, அதனால தான் நாங்கள் ரிட்டன் எக்ஸாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபாகவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 டிஆர்பின்னு சொல்லிட்டு ஒன்று கால்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு கொஞ்சம் மெதுவாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னும் கொரோனா வந்துச்சு அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேலை பார்த்த கௌரவிப்பாளர்கள் வந்து யாரெல்லாம் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணாங்களோ, அதாவது குவாலிஃபைடு ஆஃப்டர் குவாலிஃபிகேஷன் சர்வீஸ், அதாவது பிஹெச்டி முடித்தோ ஸ்லெட் நெட் முடித்தோ அதுக்கப்புறம் 5 வருஷம் குவாலிஃபிகேஷனுக்குன்னா அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது GO56 சொன்னாங்க. அவங்களுக்கும் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேர்தல் வந்துச்சு, அதுக்கப்புறம் நிறுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கேன்சல் பண்ணதாக சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இப்போ அரசு கல்லூரியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், பெரிய சுயநிதி கல்லூரியில் வேலை பார்க்குறவங்கட்டும், எல்லாருமே பேராசிரியர் கனவு அப்படிங்கிறது கனவாகவே போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா ஒரு லாங் ரொம்ப நாள் இழுத்துட்டே போயிடுச்சு அப்படின்னு. நம்மளுமே நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன். இது என்ன 2012 டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெரிஃபிகேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2012 டிஆர்பின்னு போட்டு 2013 வந்து அதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மே மாதத்தில் கொடுத்து 2014-15 ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து 2015 ஜனவரியில் கொடுத்தாங்க. அப்புறம் பிப்ரவரியில் கொடுத்தாங்க. பிப்ரவரியில் இன்னொரு செக்ஷன், மார்ச்சில் ஒரு செக்ஷன், அப்புறம் மார்ச் 31 அதுக்கப்புறம் வந்து 2015 ஏப்ரலில் தான் இது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசியாக ஹியூமன் ரைட்ஸ்க்கு கொடுக்கும்போது 25/11/2016 இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து சாதாரணமாக இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கால்ஃபர் பண்ணாலே 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த நிறைய பேர் வந்து இப்போயுமே வந்து 50 வயசு கடந்து 55 வயசு கடந்து இன்னும் இப்போ கிடச்சிரும் அப்போ கிடச்சிரும் நினச்சி வைக்கிட்டு இருந்தோம். நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்.
கெஸ்ட் லெக்சர் ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பின்னு சொல்லிட்டு 2022க்கான விளக்கங்கள் அதில் என்னென்ன கொடுத்துருந்தோம், அது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியோட பார்ட் ஒன் சொல்லிட்டு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தோம். இதில் வந்து எக்ஸாம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது நிறைய பேர் வந்து கேஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, கேஸ் போட்டு அந்த இதுக்காக தான் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே வந்து நிறைய பேட்டியில் வந்து இந்த கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அதுக்கான வீடியோ நம்ம அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம், என்ன நடக்கும் இதுக்கப்புறம் வந்து எப்படி, இதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இதுக்கான வழிவகைகள் என்ன, ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், பிஹெச்டி சர்டிஃபிகேட்டு, நெட் செட்டு, இந்த பிஹெச்டி மற்ற இந்த கம்ப்ளைன்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாம் இதுக்கு நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்காக முன்கூட்டியே சொன்னது. ஆனால் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இன்னும் முடியல, இன்ன வரைக்கும் வந்து அது இழுத்து கழிச்சிட்டு தான் இருக்குது. அந்த கேஸ் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடணும். ஸோ 4000 வேகன்சி, 4000 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேகன்சிக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி இதுவரைக்கும் இவ்வளோ வேகன்சிக்கு அப்ரூவல் கொடுத்ததே கிடையாது. இந்த வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மறுபடியும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். இதுக்கடையில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 4000 வேகன்சி ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக் பிடிஎஃப் கூட ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதை ஃபேக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக அந்த நீங்கள் வந்து 4000 வேகன்சிக்கான ப்ரூஃப் என்ன, அதுக்கப்புறம் வந்து 2019 டிஆர்பி எப்படி இருந்துச்சு, 2012 டிஆர்பியில் கால்ஃபர்க்கான என்ன இருந்துச்சுன்னு வரிசையாக நம்ம போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் புது வெப்சைட்டை ஆரம்பித்தாங்க. அந்த வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா புது அப்டேட் நியூஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக உதய பேராசிரியர் பணியிடத்துக்கான வேகன்சி எவ்வளவு, என்ன டீட்டெயில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டிஆர்பி வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து புதுசாக மாற்றி அதில் நியூ வெப்சைட் கொடுத்து அதில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கு டிஆர்பிக்காக ஒரு ஸ்பேஸே கொடுத்துருந்தாங்க. அப்போயே நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்துச்சு திடீர்னு நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேஸு பிரச்சனைகள் அப்படியே டிலே ஆகி இப்போ அப்படியே ரொம்ப தூரம் தள்ளி வந்துடுச்சு. அப்புறம் காலேஜ் டிஆர்பிக்கான தாமதத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ஈக்குவலன்ஸ் டிகிரி இது கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ முன்னாடியே வந்துருங்கிறதுக்கான ப்ரூஃபையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த டிஆர்பி டிகிரி ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து சரி இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்துட போது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கான ஈக்குவலன்ட் டிகிரிக்கான பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அண்ணாமலை மிகப்பணியாளர்கள், அவங்க நிரல் பணியாளர்கள், மற்றும் டீச்சிங் நான் டீச்சிங் இது மாதிரி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்ததுனாலையும் டிலே பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 4000 வேகன்சி 2019 டிஆர்பியில் விண்ணப்பித்தவர்கள் வந்து 2023 அதாவது இப்போ கால்ஃபர் வந்தால் அவங்க இதில் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணதுக்கான மொத்த விஷயங்களும் இதில் இருக்குது. அந்த இதை பாஸ்வேர்டு யூசர் நேம் வச்சே வந்து இதில் லைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து பொறுமை இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரே விஷயம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து எல்லாருமே ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி குவாலிஃபிகேஷன், பிஹெச்டி முடிக்கிறதும் சாதாரண காரியம் இல்லை, நெட்டிசெட்டு முடிக்கிறதும் சாதாரண காரியம் இல்லை. நியாயமான முறையில் இதெல்லாம் முடித்து அதுக்கான பணி வாய்ப்பினை தேடி ஒரு இப்போல்லாம் வந்து சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ 2019 7.5 வருஷம் 7.5 வருஷம்தான் வந்து அப்போ கால்ஃபருக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருஷத்தை அதிகமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ புது அமெண்ட்மெண்ட்லாம் வந்து 5 வருஷம்தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதுக்காக லாங் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக இருந்தால் மட்டுமே இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து கிடைக்கும். உண்மையிலேயே வந்து இதுக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஸோ படிக்கிறதுக்கு உடனே கேட்கலாம் என்ன சிலபஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெட்டு செட்டுக்கு என்ன சிலபஸ் இருக்கும் அதை சொல்லுங்கள். ஏன்னா 2010 முன்னாடி வந்து பேப்பர் 3 வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்துச்சு. அதே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இப்போ வந்து எல்லா ஆர்ட்ஸ் டிஆர்பி இப்போ கால்ஃபர் பண்ணாலும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் பேப்பர் 3 இருக்கு. பேப்பர் 2 ஒவ்வொரு பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் 10 மார்க் உள்ள கொஷினாக ஒரு 5 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கான கால இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே விஷயந்தான் சொல்கிறோம், படிக்க ஆரம்பிங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் உள்ளதை படிக்க ஆரம்பிங்க. அது மாதிரி தமிழ்மொழி தகுதி தேர்வுக்காக நம்ம சேனலில் சின்ன சின்னதாக வீடியோ போட்டுட்ருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்கள், வெகு சீக்கிரம் டிஆர்பி வந்துடும் நம்புவோம். நன்றி.